அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதல்ல நான் இந்த ஏஎல்பியில எப்படி ஜாயின் பண்ணன்றத முதல்ல எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறேன். இந்த ஏஎல்பி ஜோதிடம்னு எனக்கு தெரியாமையே இந்த கிளாஸ்ல நான் ஜாயின் பண்றதுதான் எனக்கே பெரிய வியப்பா இருக்கு சார். ஒரு நாள் என்னுடைய கோ பிரதர் வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்காக. அவர் வந்து என்ன நான் வேலையை விடுவேன்றதான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் ஜோசியம் ஏஎல்பி படிச்சுட்டு இருக்காரு, அப்ப என்ன முறையில படிச்சுட்டு இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு மட்டும் தெரிந்த ரகசியத்தை அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த இந்த காலகட்டத்துல 15 நாள்ல அவர் வேலையை விடுவாருன்னு சொல்லியிருப்பாரு, என்னன்னு கேட்டுப்பாரு அப்படின்னு என்னுடைய மனைவியிடம் சொல்லியிருக்காரு சார். அதை நான் கேட்டோம்னா எனக்கு வந்து ரொம்ப வியப்பா இருந்தது. எப்படி எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒன்னா அவர் எப்படி கரெக்டா அக்யூரேட்டா சொன்னாருன்றது எனக்கு தெரியல. அன்னைக்கு போ அவர் அன்னைக்குதான் அவரை நேர்ல சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த நேரத்துல நான் வேலையை விட்டு என்னுடைய ஹோம் டவுனுக்கே வந்துட்டு சார். என்னுடைய சொந்த ஊர் திருப்பத்தூர், வேலூர் திருப்பத்தூர். என் பெயர் வந்து செந்தில்குமார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நான் ஒரு ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கேன், அதை வச்சுதான் நான் சொன்னேன். எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. சரி என் நம்பர் கொடுங்க, நான் என்ன பேசி பாக்குறேன்னு சொன்னேன். நான் பேசி பார்க்கும்போது இந்த மாதிரி நாளைக்கு காலையில விடிய காலையில 4:30 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, நீங்க ஜாயின் பண்றீங்க, விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இமீடியட்டா ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு என்ன முறை, எந்த மாதிரி ஜோதிட முறை எதுவுமே தெரியாது. நமக்கு நட்சத்திரங்கள், எனக்கு நட்சத்திரங்கள் கூட 77 நட்சத்திரமும் முழுசா தெரியாது. ஒன்லி ராசிகள், 12 கட்ட ராசிகள் வேணா தெரியும் மொழியே, மற்றபடி வேற எதுவும் தெரியாது. ஆனா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசியம் புக் வாங்கி படிச்சிருக்கேன். அந்த நேரத்துல படிச்சு பார்த்தா அது அந்த அளவுக்கு எனக்கு புரியல, அதனால அப்ப விட்டுட்டேன் நானு. 2003 இருக்கும், அந்த டைம்ல படிச்சேன், அதோட விட்டுட்டேன் நானு. ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி திடீர்னு கிளாஸ்ல ஜாயின் பண்ணோம்னா 4:30 மணிக்கு கிளாஸ் என்னன்னா, இது 4:30 மணிக்கு கிளாஸா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. சரி நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா காசு பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன் சார். ஜாயின் பண்ணோன்னா 4:30 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு. கிளாஸ் ஆரம்பிச்சோடனே பாத்தீங்கன்னா அறிமுக வகுப்பு எதுவும் இல்லை, டைரக்டா வந்து பஞ்சாங்கம் பத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னடா ஜோதிட வகுப்புன்னு சொல்லிட்டு பஞ்சாங்கம் பத்தி எடுக்கிறாங்களே, நமக்கு வந்து பஞ்சாங்க ஒண்ணுமே புரியல முதல் நாள் கிளாஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது நாள் திரும்பவும் அதே எடுத்தாங்க. அப்போ வந்து தெளிவா புரிஞ்சுது, எழுத முடியாததெல்லாம் திரும்பவும் எழுத முடிஞ்சது என்னால. இந்த மாதிரி தான் நான் ஏஎல்பி ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏஎல்பி கிளாஸ் ஒரு 2-3 நாள் கிளாஸ் போச்சு. போனோன்னதான் அப்போ வந்து ஆதிபத்தியங்கள் வச்சு பலன் எடுக்கிற மாதிரி வகுப்பு வந்தது ஐயா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னுடைய ஜாதகத்தை எடுத்து, என்னுடைய ஜாதகம், வீட்டுல இருக்கிறவங்க ஜாதகம் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 60% கரெக்டா பொருந்தது. இந்த ஆதிபத்தியங்களை வச்சே பொருந்தும் போது இன்னும் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அப்புறம்தான் அந்த ஏஎல்பியை பத்தி நான் வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னொன்னா வீடியோ பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்தது. அப்போதான் ஏஎல்பின்ற ஏஎல்பினா என்ன, அதோட அர்த்தம் என்னன்றத அன்னைக்குதான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் அறிமுக வகுப்புல ஜாயின் பண்ணதுனால அக்ஷய லக்ன பத்தினா எனக்கு என்னன்னு தெரியாது, இது ஒரு முறைன்றது மட்டும்தான் தெரியும். அந்த வீடியோகெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அக்ஷய லக்னம்னா அக்ஷயம்னா வளருதல், லக்னம்னா தோற்றம், பத்ததினா முறைப்படுத்துதல் அப்படின்றத பார்த்து ரொம்ப வியப்பா இருந்தது. அதுக்கப்புறம் சத்யா சார் வீடியோ, சத்யா சார் திருமணத்தை பத்தி வீடியோ, ஒன்னு ரெண்டு வீடியோ பார்த்தேன் சார், அதுவும் ரொம்ப அற்புதமா. நீங்க எடுத்த வீடியோவும் பார்த்தேன். அப்புறம் வந்து சார் எடுத்த பழைய வீடியோ, 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதெல்லாம் ஒரு ஒரு 5-6 வீடியோ பார்த்தோம் சார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்தது. அதனால இந்த ஏஎல்பிய மேலும் மேலும் கத்துக்கணுன்ற ஒரு பெரிய ஆர்வம் இந்த கிளாஸ் படிக்கிற 5வது நாள் 6வது நாள்ல எனக்கு எனக்குள் தோன்றியது. இது கத்துக்கினதுக்கு அப்புறம் என்னுள் என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஜாதகராகிய நாம் மாற வேண்டும், முதல்ல நாம மாறணும். மத்தவங்களுக்கு நாம் அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நாம மாறணும்ன்றத ஐயா தெளிவா சொல்லியிருக்காரு. நம்ம பொதுவுடைமூர்த்தி ஐயா இந்த ஏஎல்பி என்ற முறையை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய நம்ம திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் மிக அற்புதமாக பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய புக்குங்கெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க ஏஎல்பி பத்தி அப்படின்னு சொன்னோன்னா, அந்த புக்கு வாங்கின ஆர்வம் வந்து அந்த புக்கும் வாங்கி வச்சிருக்கேன், ஆனா ஒன்றும் படிக்கலையா. முழுமையா இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த புக்கு நான் எதுவும் படிக்கல. ஏன்னா படிச்சாக்கா நம்ம வேற ஏதாவது கொஸ்டின் கேட்போம், சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் போயிடும் சொல்றேன். அதே மாதிரி நீங்க கிளாஸ்ல ஒரு தெளிவா ஒரு நாள் சொன்னீங்க, உங்க ஜாதகத்தை பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேஷன் வராதுன்னு சொன்னோம்னா, அன்னைக்கு என் ஜாதகத்தை எடுத்து ஓரங்கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் என் ஜாதகத்தை நான் வந்து கம்பேர் பண்ணியே பார்க்கல. நான் வந்து என்னுடைய நண்பர்கள் ஜாதகம் 2-3 பேர் ஜாதகத்தை வச்சுதான் வந்து கிளாஸை அட்டன் பண்ணுவேன். அதில் வந்து சொல்லும் போது சப்ஜெக்ட்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது, அதனால நல்லா தெளிவாகவும் புரிஞ்சுது.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பொதுவுடை மூர்த்தி ஐயாவை பத்தி நம்ம சொல்லணும்னா, இந்த முறைய அவர் வந்து அவர் மனதுக்குள்ள எப்படி தோன்றியதுன்றது எனக்கு தெரியல. இந்த மேலும் என் புக்ல வேணா அவர் போட்டிருப்பாருன்னு அதை நான் படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு இதுக்கு அவர் மனதுக்குள்ள தோன்றது கண்டிப்பா இறைவன் அவருக்கு வந்து கொடுத்த வரம் தான் நினைக்கிறேன். அவர் எந்த ஜென்மத்துல செய்த புண்ணியம் இதுன்னு தெரியல. இது வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். அதை விட மிக முக்கியமான ஒண்ணு அவரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இத அவர் மட்டும் படிச்சது மட்டும் இல்லாம இது எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணும், வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கணும்ன்ற அவருடைய எண்ணங்கள் ரொம்ப வியப்பா இருந்தது. நம்ம சொல்லி கொடுத்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்து உண்மையிலே வந்து அது எல்லாருக்கும் வராது. அதனால இந்த ஏல்பி முறை இந்த உலகத்துல ஐயா வந்து ஒரு நாலஞ்சு நாள் மூணு நாள் கிளாஸுக்கு முன்னாடி கூட சொன்னார், இனிஷியலா நாங்க இந்த இந்த ஏல்பி முறையை கிளாஸா வகுப்பா எடுக்கும் போது யாரும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல, காசும் வந்து நாங்க வாங்கல, ஃப்ரீயா தான் எடுத்தோம், அந்த டைம்ல யாரும் இது காட்டல. இப்போ வந்து 5000 ரூபாய் கூட கட்டி முன்னாடி 600 ரூபாய் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணாங்க போல இருக்கு, அதுக்கப்புறம் வந்து 5000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்போ வந்து இது வந்து நிறைய பேர் ஆர்வமா வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டு வாழ் தமிழர்களும் வந்து இந்த கலையை கத்துக்கணும்ன்ற ஆர்வம் வந்து வந்திருக்கு. ஆனா இந்த ஏஎல்பியை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது சில விஷயங்கள். நம்ம டைமை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்றது ஒரு நாள் வகுப்புல நீங்க ரொம்ப தெளிவா எடுத்தீங்க. அந்த அதை பார்த்து நான் வந்து என்ன பண்ணேன், என்னுடைய டைம் அப்பவே கரெக்ட் பண்ணீங்க. மேரேஜ் வந்து நிகழ்காலத்துல வருது, இதை வந்து கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய 12:20 PM இருந்து 12:13 பண்ணீங்க. நான் வந்து என்ன பண்ணேன், மற்ற நிகழ்வுகளும் நமக்கு நிறைய இருக்கு, ஜாப் கிடைச்சது, முதல் குழந்தை பிறந்தது, ரெண்டாவது குழந்தை பிறந்தது, ரெண்டாவது ஜாபு, மூணாவது ஜாப், இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நான் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிலதெல்லாம் கரெக்டா வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, 12:13 இன்னொரு 37 செகண்ட் எக்ஸ்ட்ரா போட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நான் போட்ட 10 நிகழ்வுகளும் கரெக்டா வந்து பொருந்தி வந்தது, நிகழ்காலத்திலேயே இல்ல கடந்த காலத்திலேயே வந்தது. அது எதிர்காலத்துல வரலன்றது ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாப்ட்வேரை நான் முதல்ல வந்து பேசிக் சாப்ட்வேர் தான், பேசிக் சாப்ட்வேர்ல ஃப்ரீ சாப்ட்வேர் தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம பேசிக் சாப்ட்வேரை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் சாப்ட்வேரும் வாங்கினேன். வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நான் ஐடி ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்றேன், அதனால வந்து என்னால வந்து இத நல்லா இந்த கால்குலேஷன் எல்லாம் என்ன எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பர்த் சார்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், பர்த் சார்ட்டுக்கு அப்புறம் வந்து தசா புத்தி எப்படி இருக்கு, இதெல்லாம் நான் மேனுவலா கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். அந்த அதுக்கப்புறம் சாப்ட்வேர்ல எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தேன். எல்லாமே வந்து அக்யூரேட்டா வந்து ஒன்னொன்னா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அக்ஷய பாவகம்னு ஒரு புதிய கான்செப்ட் இருக்கு, இதுல 34 குண்ட நடக்கும் பலன்கள். அதே மாதிரி தசா புத்தி, ஏல்பி தசா புத்தின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது பாத்தீங்கன்னா 45 நாள் எப்படி நடக்குது, ஒரு ஒரு கிரகத்துக்கும் எப்படி நம்ம ஜென்ம லக்கண தசா புத்தி எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஏல்பி தசா புத்தி பிரிச்சு கொடுக்கும்போது 45 நாள்ல இருந்து 9 டிவைட் பண்ணி 45 நாளா ஒரு ஒரு கிரகத்துக்கும் எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம எப்படி பலன் சொல்றது. அப்புறம் வந்து கோச்சார கிரகங்கள் இப்போ எப்படி இருக்கு, இப்போ இருக்கிற கிரக நிலைகள் எப்படின்றதும் அதுல இருக்கு. அதே மாதிரி திருமண பொருத்தம் வந்து இருக்கு, அதை வந்து நம்ம ஏல்பி முறை ரெண்டு ஜாதகத்தை ஏல்பி முறையில போட்டு அதை அதுக்கு பொருத்தம் பாக்குற இது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசன்னம்னு ஒண்ணு இருக்கு. பிரசன்னம்னா எனக்கு என்னன்னு தெரியாம இருந்தது. ஒரு நாள் சாந்தி தேவி மேடமோ உமா வெங்கட் மேடமோ ஏதோ ஒரு வீடியோ இருந்தது, அந்த வீடியோ பார்த்தேன். பிரசன்னம் பார்க்கும் முறை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது பார்த்துட்டு அதை வீட்டுல இருக்கிறவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது கொஸ்டின் கேளுங்கன்னு சொல்லிட்டு அதையும் என்னால கணிக்க முடியுது. அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% அவங்களுக்கு பலன் பொருந்தி வருது. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இவ்வளவு விஷயங்களை ஒரு சாப்ட்வேர்ல எப்படி அடக்கி இருக்காரு, இந்த சாப்ட்வேருக்காக எவ்வளவு மெனக்கெட்டிருப்பாரு, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டுப்பாரு, அவருடைய எஃபர்ட் வந்து என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்போ நாங்க பேங்கிங் சாப்ட்வேர் நாங்க டெவலப் பண்றோம், அதுக்கு நாங்க எஃபர்ட் போடுறதோட இந்த சாப்ட்வேருக்கு, ஏன்னா இது வந்து கால்குலேஷனும் போடணும், நம்ம எதுவும் மாறவும் கூடாது, நம்ம எது வந்தாலும் டெஸ்டிங் பண்ணி திருத்திக்கலாம். ஆனா இதுக்கு அவர் எத்தனை வாட்டி டெஸ்ட் பண்ணிருப்பாரு, எத்தனை ஜாதகம் போட்டு இதை வந்து டெஸ்ட் பண்ணிருப்பாரு, எப்படி இப்படி ரெக்ரெஷன் டெஸ்டிங் சொல்லுவோம் சாப்ட்வேர் ஃபீல்ட்ல, ரெக்ரெஷன் டெஸ்டிங் எப்படி பண்ணிருப்பாரு, இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கு. இதுக்காக அவர் எவ்வளவு வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ணி இப்படி பண்ணிருக்கிறான்னு நினைக்கும் போது, அதுவும் இந்த உலகத்துக்காக அது வந்து கொடுக்கணும்ன்ற எனக்கு தெரியல. இந்த ஏஎல்பி சாப்ட்வேரை எத்தனை பேர் தெரியாம யூஸ் பண்றாங்க, ஃப்ரீ சாப்ட்வேர். இப்போ பாரம்பரிய ஜோதிடர்கள் முறையில சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, 40 வருஷமா 50 வருஷமா பாரம்பரிய ஜோதிடர் படிச்சவங்க, அவங்க இந்த சாப்ட்வேரை கூட அவங்க தெரியாம கூட யூஸ் பண்ணலாம். பேசிக் ஃப்ரீ சாப்ட்வேர் இந்த உலகத்தை எல்லாருக்கும் யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காரு.
ஆனா வந்து ஒரு ஜாதகத்தை ஈஸியா வந்து இவ்வளவு போட்டு இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றத மத்த சாப்ட்வேர்லயும் கூட ஜாதகம் ஜென்ரேட் பண்ணலாம். ஆனா இந்த அளவுக்கு அக்யூரசி நான் எங்கேயும் வேற எங்கேயுமே பாக்கல. நானும் ஆன்லைன்ல ஜாதகம் முன்னாடி பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கோம். என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து ஆன்லைன்ல போய் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கேன், டைம் சொல்லி ஜாதகம் பிரிண்ட் அவுட். அதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 பக்கம் 30 பக்கம் வந்து பலன்களும் போட்டிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒத்தே வராது. இப்போ இயல்பில என்ன பியூட்டின்னா, பிறக்கும் போது என்னுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சில கிரகங்கள் வந்து நீச்சமா இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஜாதகர் கிட்ட. நம்ம போய் பாரம்பரிய ஜோதிடர் கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா அவங்க நம்ம ஜாதகத்தை பத்தி ஒண்ணு சொல்லுவாங்க. பிறக்கும் போது அப்படி இருந்துருச்சு, நான் என்ன பண்ண முடியும், எப்ப போட்டாலும் அதே தான் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னையில இருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் 2004 2005 அதுக்கப்புறம் நான் ஜாதகம் பார்க்கறதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஐயா. எல்லாருமே இதே தான் சொல்றாங்க, அதான் பிறந்தேன் அது அதுதான் போயிட்டு. அதுக்கு நான் நவகிர கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன். ஆனா வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்கா சில காலங்களுக்கு அப்புறம் சரியாச்சு. இது எப்படி தானா வந்து சரியாகுதுன்ற எனக்குள்ள அந்த கேள்வி இருக்கு. ஒருவேளை நம்ம கடவுளை போய் கும்பிடுறதுனால அது வந்து மாறுதா, இல்ல நம்ம செய்த கர்ம வினை பயன்கள் இப்போ நம்ம நல்லது செய்யறதுனால அடுத்த ஜென்மத்துல இந்த ஜென்மத்திலே வந்து நம்ம செய்யற நல்ல வினைகள் நமக்கு வந்து நல்ல விதங்களா மாறுதா அப்படின்ற போதுதான் இந்த அட்சய லக்கணம் பார்த்தது. இந்த கிளாஸுக்கு வந்தோன்னதான் லக்னம் நகர்கிறது அப்படின்ற ஒரு அற்புதமான கான்செப்ட வந்து தெரிஞ்சுது. அப்பதான் வயதுக்கேற்ப பலன்களை நம்ம பார்க்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொன்னாங்க. அப்பதான் வந்து நமக்கு நடக்கிற மாற்றங்கள், வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள், ஒருத்தர் வந்து பிறக்கும் போது இப்படி இருந்தார், ஒரு 10 வருஷத்துக்கு இப்படி இருந்தார், அடுத்த 10 வருஷம் ஆட்டோமேட்டிக்கா அவரே சேஞ்ச் ஆயிடுறாரு அப்படின்ற, அவங்க எப்படி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆனாங்க அப்படின்றத நான் நிறைய பார்த்திருக்கேன். எனக்கு நடந்த மாற்றங்களை வச்சே நான் வந்து நான் எப்படி மாறினேன், என்னுடைய இது வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ப்ராப்ளம் எல்லாம் எப்படி சால்வ் ஆச்சுன்றத கேள்வி எனக்குள்ள இருந்துனே இருந்து. இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய பையன் சின்ன வயசுல வந்து ஒரு 5 வயசு 6 வயசு வரையும் அவன் சில சில உணவு வகைகள்லாம் அவன் சாப்பிட மாட்டான். 7 வயசுக்கு மேல அவனே சாப்பிட ஆரம்பிச்சான். இதெல்லாம் எனக்கு வந்து அவனே சாப்பிட ஆரம்பிக்கிறான், அவனே வந்து அவனுக்குள்ளேயே சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுக்கு விட இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த அட்சயப்பா லக்ன பத்ததி மூலியமா. இப்படி ஒரு பிரமிக்கத்தக்க இந்த சாப்ட்வேர் ஹோரக்கன நம்ம ஐயா திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். இது சொன்னாலும் அதுக்காக அவர் உருவாக்கிய ஆசிரியர்கள் அவர்களெல்லாம் அவர்களை எப்படி உருவாக்கின்னு இருப்பாரு அப்படின்னு நான் திங்க் பண்ணி பாக்குறேன். ஏன்னா ஒரு சப்ஜெக்டை வந்து சொல்லிக் கொடுக்கறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது, அதுவும் ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது. ஏன்னா எனக்கு தெரியும், ஸ்கூல் படிக்கிற காலத்துல நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கூப்பிட்டு எங்க வீட்டுல மேக்ஸ் எல்லாம் நான் தான் சொல்லிக் கொடுப்பேன். அப்ப நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது நமக்கு வந்து அது வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும், எதுவுமே நான் புக்கெல்லாம் பார்க்காமே கூட சொல்லிக் கொடுப்பேன். அந்த அளவுக்கு வந்து உங்க எல்லாரையும் அவர் வந்து உருவாக்கி இருக்காரு. ஆனா இதுல நிறைய பேர் பாரம்பரிய ஜோதிடம் படித்து விட்டு அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து மாறி இருக்காங்க. இப்போ சத்யா சார் கிட்ட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவரு ஒரு பொது வெளியில நான் வந்து ஒரு கருத்தை வந்து 6-8 10 பற்றி சொல்லும் போது அவர் திடீர்னு வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க யாரு எதை எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னாரு. ஐயா இந்த முதல் நாள் அறிமுக வகுப்புல நான் இல்ல, அதனால எனக்கு இது பத்தி தெரியாது, இந்த மாதிரி இது பொது வழியில நம்ம வந்து பகிரக்கூடாதுன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அது நான் என்ன நினைச்சேன்னா இந்த ஜெனரல் சார்ட்ன்றது ஏஎல்பி படிச்சவங்க ஏஎல்பியில இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜெனரல் சார்ட்ல இருக்காங்கன்னு நினைச்சேன். ஐயா தவறுதான புரிதல் எனக்கு இருந்ததுனால நான் அந்த மாதிரி போட்டேன், இதுக்கு மேல நான் போட மாட்டேன், தவறு நான் திருத்திக்கிறேன், நான் போட மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்க போட்ட திருமண வீடியோலாம் நிறைய பார்த்திருக்கேன், அதை வச்சே நான் என் ஃப்ரெண்டுக்கு எப்போ மேரேஜ் நடக்கும், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, யாரால அந்த கல்யாணம் வந்து தடைப்படுது 3-4 வருஷமா அப்படின்றத அவனுக்கு சொல்லும்போது அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த திருமணத்தை பத்தி நமக்கு இந்த கிளாஸ்ல ஒண்ணும் எடுக்கல, எடுப்பாங்களான்னு தெரியல. ஆனா வந்து புக்ல வந்து அவ்வளவு தெளிவா போட்டிருக்காங்க. 4ஆம் பாகம்னு நினைக்கிறேன், 4ஆம் பாகம் புக்ல அந்த ஒரு பேஜ் மட்டும் தான் நான் படிச்சேன். ஃபுல் புக்கும் 5 பாகம் புக்கும் வாங்கி வச்சுட்டா நான் எதுவும் படிக்கல. அந்த 4ஆம் பாகத்துல திருமணத்தை பத்தி இருக்குதுன்னு என்னுடைய கோபிரதர் சொன்னதுனால அதை மட்டும் ஓபன் பண்ணி பார்த்தேன், என்னடா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நான் பேசும்போது, அதுக்கப்புறம் சத்யா சார் போட்ட வீடியோ, அதே மாதிரி நம்ம பொதுவுடை மூர்த்தி ஐயா பழைய வீடியோ 6 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதை பார்த்தேன். எப்படி மருமணம் நடந்துச்சு, எப்படி திருமணம் நடந்துச்சு, ஏதோ ஒரு பொண்ணுக்கு அவரு கூட ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஒன்னு எடுத்து விளக்கம் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி இது உண்மையை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஜாதகம் பாக்குறதுக்கு ஐயா கிட்ட வந்திருக்காரு. ஐயா கிட்ட வந்தோம்னா அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க சொந்தக்கார வீட்டுல வைங்க கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் ஆகாது, திருமணம் நீங்க சொன்ன மாதிரி பொண்ணு வந்து கேட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டு இவர் போய் அவங்க வீட்டுல விட்டுருக்காங்க. ஆனா வந்து பொண்ணு அடம்புடிச்சு 2 நாள்ல எங்க வீட்டுக்கு திரும்ப வந்து அது எந்த பையனை விரும்பிச்சோ அந்த பையனுடைய கல்யாணம் பண்ணி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது விதி வலியதுன்றது ஐயா வந்து அவ்வளவு அற்புதமா தெளிவா அந்த வீடியோல வந்து விளக்கியிருக்காங்க.
அப்புறம் இன்னொரு வீடியோ ரீசெண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோல இன்னொன்னு சொல்லிடுறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்மா எங்க எடுக்கப்பட்டதோ அங்கே கொடுக்கப்படும் அப்படின்றத ஒரு வீடியோ ஏபி ஜாதகத்தை வச்சு ஐயா வந்து அவ்வளவு அற்புதமா சொல்லிடுறாரு. எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு தெரியல, அது பார்த்தாங்களா பார்க்கலன்னு எனக்கு தெரியல. அது வந்து சிம்பிளா எந்த கிரகமும் அதுல போடல, அவர் ஏ ஜாதகம் போட்டாரு. ஏ ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னம், புத பகவான் 11 வீட்ல இருக்கிறாரு. பி ஜாதகம்னு எடுத்துக்காரு, பி ஜாதக கன்னி லக்னம், புதன் பகவான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வீட்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணாங்க. ஒரு காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி லாபம் மட்டும் கொடுத்துருந்தாரு. கடைசியில வந்து ஏ ஜாதகர் என்ன பண்ணுறோம், பி ஜாதகர் கிட்ட வந்து பில் தொழில் மில் மில்ல வந்து எழுதி வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இதே மாதிரி காலங்கள் உருண்டு ஓடுது, ஏ ஜாதகருடைய லக்னம் வந்து அப்படியே மாறி 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 பாத்தீங்கன்னா மிதுனம் லக்னம் போடுது, பி ஜாதகருடைய லக்னம் அப்படியே மாறி மாறி தனுசுக்கு ஓடுது. அப்ப பாத்தீங்கன்னா அதே புதன் 11 வீட்டில் இருந்த புதன் 9 வீட்டுக்கு வர்றாரு, ஒருத்தருக்கு வந்து 8 வீட்டுக்கு வர்றாரு. ஏ ஜாதகருக்கு மறைவு மறைவு ஸ்தானத்துல வர்றாரு புதன் புதன். அதே மாதிரி பி ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா 2 வீட்டுல வர்றாரு. அதனால என்ன பண்ணுச்சு கடைசியில ஏ ஜாதகர் என்ன பண்ணாரு, பி ஜாதகர்கிட்ட இந்த மில்ல நீயே வச்சுக்கப்பா, இதை வச்சு நீ வந்து கடன்ல அடைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பி ஜாதகர்கிட்ட கொடுக்குறாரு. அங்க வந்து கர்மா வந்து எவ்வளவு அழகா வேலை செஞ்சதுன்னு ஐயா வந்து ஒரு அற்புதமா நமக்கு விளக்கியிருக்காரு. அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏஎல்பின்னு ஒரு முறை, அற்புதமான முறை இந்த உலகத்துக்கு இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் படிக்க சொல்லலாம். ஆனா வந்து இன்னொரு முக்கியமான நிகழ்வை நான் வந்து இங்க பதிவு பண்ணியே ஆகணும். இதுக்காக நான் வந்து என்னுடைய நான் யாருக்கும் பெருசா போய் வெளியில எல்லாம் ஜாதகம் சொல்லல, நான் வீட்டுல இருக்கும்போதே யாரெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா நாங்க டிஸ்கஸ் பண்றதை பத்தி அவரு வந்து வீட்டுல வந்து நானும் என்னுடைய கோ பிரதரும் சில நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அவர் வந்து என்ன போய் டிஸ்கஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு நாள் கேட்டாரு. அவருடைய இதை ஜஸ்ட் அப்போ வந்து நான் 5 கிளாஸ் தான் நான் அட்டன் பண்ணியிருந்தேன், அந்த 5 கிளாஸ் வச்சு அவருக்கு நான் பலன் சொன்னேன். அவர் கிட்டத்தட்ட 80% பொருந்தது, நீங்க சொல்றது ஒன்னே ஒன்றுதான் பொருந்தல அப்படின்னாரு. என்னன்னா அக்காக்கும் உங்களுக்கும் மூத்த சகோதரர்களும் உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பா வரும் அப்படின்னா பாத்தீங்கன்னா அப்பதான் அவருக்கு அந்த நட்சத்திரம் ஆரம்பிச்சு, இந்த ஏல்பி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் கண்டிப்பா இந்த பிரச்சனை கண்டிப்பா இது வரும் அப்படின்னு சொன்னேன். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் கால் பண்ணி என் ஒய்ஃப் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அம்மா என்னுடைய அக்காவோட எனக்கு சொத்து தகராறு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, எப்படி இவர் அவ்வளவு சொன்னாரு, நான் எல்லாரும் ஜாதகத்தையும் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறேன் பார்த்து சொல்ல சொல்லுங்க அப்படின்னா, நான் ஒண்ணும் எக்ஸ்பர்ட் கிடையாது, நானே இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அடுத்த ஒரு நிகழ்வு என்னன்னா, எங்க வீட்டுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குற கேபிள் ஆப்ரேட்டர் இருக்காரு, அவருக்கு தெரியாது நான் வந்து போர்டு ஒயிட் போர்டு ஒன்னு வச்சிருக்கேன் வீட்டுல, அதுல ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த என்னுடைய ஒய்ஃப் ஒய்ஃபோட நண்பருக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கு, இது இதெல்லாம் கடன் தீராத கடன் இருக்கு, அக்காவோட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதி அது ஒன்னும் அழிக்காம வச்சிருந்தேன். அது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இருந்து அவர் திடீர்னு பார்த்துட்டு, என்ன இதுல இறங்கிட்டீங்களா ஜோசியத்துல இறங்கிட்டீங்களான்னு சும்மா காமெடி பண்ணாரு அவர். ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது அவர் வந்து அவங்க அப்பா வந்து பாரம்பரிய ஜோதிட 60 வருஷமா ஜோசியத்துல இருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அவர் ஒரு கேபிள் ஆப்ரேட்டர் அவ்வளவுதான் தெரியும், அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அவ்வளவுதான் தெரியும், மத்தபடி அவருடைய அப்பா என்ன பண்ணாருலாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள்ல வந்து கீழே தெரியாம தெரிஞ்சுதான் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் என்ன சொன்னேன்னா ஏற்பின்ற ஜோதிட முறை என்ன என்னங்க ஜோதிட முறையெல்லாம் எப்படி போகுதுன்னாரு. நான் சொன்ன 15 நாள்ல நம்ம கத்துக்கணும், இதை வந்து மத்தவங்க பலன் சொல்ல முடியும்னாரு. அவர் பயங்கரமா சிரிச்சிட்டாரு. எனக்கு வந்து நான் ஜாதகரண்டாம நாம வந்து மாறணும்ன்றதுனால எனக்கு முன்னாடியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், யாராவது எதுவும் கிட்ட பேசணும்னா ரொம்ப ஆர்குமெண்ட் மோடுக்கு போயிடுவேன், என்னடா நம்ம சொல்றாங்க நம்ம வச்சு இதை ஆர்குமெண்ட் பண்ணுவோம். அப்ப வந்து நான் எதாவது ஆர்குமெண்ட்லாம் சிரிச்சுட்டு கம்முந்தேன். அப்புறம் வந்து எதுக்காக நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க வந்து அக்யூரேட் 100% சொல்றீங்களே, அதனாலதான் நான் வந்து உங்களை வந்து சொன்னேன், அந்த மாதிரி 15 நாள்ல எல்லாம் ஜோசியம் கத்துக்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படி பண்ணிதான் நான் சொன்னேன். நீங்களும் வந்து படிங்க, படிச்சு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. நான் 4வது நாள் என்னால 60% பலன் சொல்ல முடியும்னா நீங்க வந்து படிச்சீங்கன்னா நீங்க வந்து உங்களோ உங்க அப்பா பாரம்பரிய ஜோதிடர்ன்றீங்க, கண்டிப்பா நீங்க அவரோட பயணம் செய்திருப்பீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஜாயின் பண்ண, நானே 4வது நாள்ல பலன் சொல்லும் போது நீங்க வந்து இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவங்க நீங்க பலன், ஆனா நீங்க வந்து கேள்வி நிறையாவும் கேட்பீங்க, உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும், நீச்சம் நிறைய விஷயங்கள் தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க கேள்வி கேட்பீங்க, நீங்க வேணா ஜாயின் பண்ணுங்க. நான் வேணா ஒன்று சேலஞ்ச் பண்றேன், நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து நான் வரணும் பார்த்துருக்கேன், ரொம்ப வருஷமா ரொம்ப நாளா தடைப்பட்டு இருக்கு, நானும் எத்தனையோ ஜோசியர்கிட்ட போயிட்டேன், இதுவரையும் ஒருத்தர் கூட எனக்கு கரெக்டா சொல்ல, ஏன்னா நான் ஜோசியம் தெரியறதுனால அவங்க சொல்றதெல்லாம் வச்சு நான் இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் பண்ண எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே வைக்கிறிட்டு வரல. நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்க வந்து நானே உங்களுக்கு சொல்லி பார்த்து சொல்றேன் அப்படின்னா, இல்ல இல்ல நீ நான் வந்து உங்க குருவே போய் பாக்குறேன். சரி பாருங்க, அவர் வந்து பட்டுக்கோட்டைன்ற ஊர்லதான் இருக்கிறாரு, இங்கேயோ படிச்சேன் நானு, ஆனா எனக்கு கரெக்டா தெரியல,
நான் இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள அவருடைய அட்ரஸ் வாங்கி தரேன், நீங்க வேணா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுலாம் கஷ்டம், எவ்வளவு நாள் அப்பாயின்மெண்ட் ஆனாலும் நான் அவர் பார்த்தே தருவோம் அப்படின்னாரு. சரி நான் உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா நீங்க போய் அவரை பாருங்க, அவர் பாத்தீங்கன்னா நீங்க இந்த கிளாஸ்ல படிப்பீங்க, நீங்க ஏற்கனவே ஜோதியம் 40 வருஷமா நீங்க படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணி கண்டிப்பா நீங்க ஒரு நாள் உங்களுக்கு புரியும் இந்த அட்சய லக்ன பத்துல 15 நாள் கிளாஸ்ல எல்லாரும் புரிஞ்சு பலன் சொல்ல முடியும்ன்றது ஆணித்தரமா நீங்களும் ஒத்துக்கிற நாள் வெகு விரைவில் வரும், அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சாரு. அப்புறம் போறதுக்கு முன்னாடி இன்னொரு நக்கலா ஒரு கேள்வி கேட்டாரு, இது தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து ஜோதிடர்களும் திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க, உங்க ஜோசியர் என்ன சொன்னாரு, உங்க உங்க நிறுவனர் என்ன சொன்னாரு, உங்க குரு என்ன சொன்னாரு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பா அப்ப ஆன்சர் தெரியாது. ஓகேவா? நான் அதுக்கப்புறம் அது தேடல் ஆரம்பிச்சேன், சார் கண்டிப்பா ஏதாவது சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, நிறைய பேர் இந்த ஏஎல்பி படிச்ச குருமார்கள் இருக்காங்களே அவங்கெல்லாம் ஃபேஸ்புக் யாரோ ஒருத்தரை ரெக்வஸ்ட் போட்டாங்க, நந்தகுமார் சார் ரெக்வஸ்ட் போட்டேன், தமிழ்வாணன் சார் ரெக்வஸ்ட் போட்டேன், ரெண்டு மூணு பேர் அக்செப்ட் பண்ணாங்க. அக்செப்ட் பண்ண ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆனோடனே அதுல அவங்க அவங்க ஷேர் பண்ண பதிவுகளை எடுத்து பார்த்தேன், அந்த ஷேர் பண்ண பதிவுகள்ல ஒரு பதிவுகள்ல இருந்தது இந்த மாதிரி ஐயா வந்து சொல்லியிருக்காரு திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற பேப்பர் கட்டிங் அதுல ஷேர் பண்ணிருக்காங்க. வீடியோ இருக்கான்னு எனக்கு தெரியல, சொன்னேன் இந்த எப்படி இருந்தாலும் இவர், அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கல, ஒரு 10-15 நாள் தான் ஆகுது அந்த கேபிள் அப்படின்றத, கண்டிப்பா சந்திச்சா வர வர அவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா சொல்லியிருப்பாருன்னு அன்னைக்கே சொன்னேன், எனக்கு ப்ரூஃப் தான் இல்லை பட் ஆனா சொல்லியிருப்பாரு கண்டிப்பா, ஏன்னா ஏல்பி முறையில இவர் இவ்வளவு சொல்லும் போது அதையும் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் ஒரு இதே கிடையாது, கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, அவர்கிட்ட கேட்டிருந்தாக்கா கண்டிப்பா வந்து திமுக ஆட்சி அமைக்கும் கண்டிப்பா அவர் வந்து இதை பார்த்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு எனக்கு ப்ரூஃபும் கிடைச்சிருச்சு, திரும்ப வந்தாருன்னா கண்டிப்பா வந்து அந்த ப்ரூஃபோட நான் அவருக்கு வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஏல்பி ஜோதிடத்தை இத்தனை ஆசிரியர்களை உருவாக்கிய திரு பொதுவுடைமூர்த்தியர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், கூடான கூடிய நன்றிகளை தெரிவித்துக்கலாம். அதே மாதிரி குருமார்களான சத்யா சார் மற்றும் உமா வெங்கட் மேடம், அப்புறம் வந்து ஆதிபத்தியங்கள் எடுத்தவர், அப்புறம் வந்து நிறைய பேர் கிளாஸ் எடுத்தாங்க, எல்லா குருமார்களுக்கும் என்னுடைய தரம் தாழ்ந்த வணக்கங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.